ஹலோ காய்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சிஎஸ் ரேங்க் மேட்ச் ஒன்று போயிருப்பேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் உண்டு. பார்த்தீங்கன்னா நான் போகிற இடம் ஃபுல்லாக இந்த கேர்ள் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இப்போ பின்தொடர்ந்து வந்து பாருங்க, இந்த மேட்ச் வந்து படுத்துட்டேன், எனக்கு பக்கத்தில் படுத்துடாத நிலம செஞ்சு கிஞ்சி விட்டுருவேன். எலும்பி போகணுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா உடனே எலும்பி ஓடிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹெக்கர் பார்த்தீங்கன்னா அதே சிஎஸ் மேட்ச் தான் பாருங்கள். ஹெக்கர் வந்துட்டு ஆஃப்லைன் பிரேங்க் விளையாண்டு போனால் ஹெக்கர் வந்துட்டு அந்த மாதிரி ஹெக்கர் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த மேட்ச் நாங்கள் அடிச்சிருப்போமா இல்லையான்றது வேறு விஷயம். பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்கர் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பாருங்கன்னா பூந்து வரான் பாருங்கள் குளோலு குள்ளுக்குள்ளாது. ரைட், நம்மால் வந்துட்டாங்க. இனிமேல் அவள் ஏ ஆள் யாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு தெரியும் தானே விளங்கியிருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ரைட்டு, பார்த்தீங்கன்னு சொன்னால் மெச்சில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வந்தாச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கன் ஒன்றுமே எடுக்காதீங்கடா எடுக்காதீங்கடான்னு சொன்ன ஒருத்தர் ஒன்றும் எடுக்கல. அது வேறு விஷயம் பாருங்கள். இப்போ ஆஃப்லைன் பிராங்க்ன்னு சொன்னதுக்கானு பாருங்கள், அவன் எலும்பி ஓடையும் வலிக்கிட்டான். அடையுது ஆஃப்லைன் பிராங்க்னா நம்ம நிற்கிறோண்டா, அவனுங்க வந்து நம்மளை அடிப்பானுடான்னு சொன்னாலும் இவனுங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல கேட்குற மாதிரி இல்லை. பாருங்கள் அங்கேயும் நடமாதிரி தான் தெரியுறான், நிற்க நில்லுடான்னு சொன்னாலும் டே உன் வாய மூடுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நின்று கொண்டே இருக்கிற பயவில் பாருங்கள். என்ன செய்ய சொன்னால் என்ன செஞ்சுட்டு இருக்கானு பாருங்கள். ஒரு நாங்கள் ஒரு 3 பேர் தான் பாருங்கள், ஒரு 2 இவன் சில டைம்லையும் செய்கிறாங்க பாருங்க. 3 பேரும் உண்டுக்குமே உதவ மாட்டானுங்க, சொல்லு பேச்சுக்கே கழிக்கிட மாட்டானுங்க பாருங்க. அது கூட எமௌண்ட் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எமௌண்ட் போட்டு ஆடிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ மண்டலே அடித்தா இவன் தான் ஹெக்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் ரவுண்ட் நாங்கள் பார்க்கவே இல்லை. 2வது ரவுண்டும் யாருன்னே தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பக்கம் வரவே இல்லை. பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டும் இந்த ரவுண்டும் கன் எடுக்காங்க ஒன்றும் செய்யாதீங்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க அவனுக்கு ஒட்டுமே கதையே கேட்குற மாதிரி இல்லை பாருங்கள். ஓடி ஓடி திரியிறானுங்க, அடி செத்து பயிர்களாக பேசாமல் நில்லுங்கிறான்டு சரிடா நில்லுங்கன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள் இந்த கொம்பு வச்சுட்டே இன் மண்டே அஞ்சால திரும்பி நிங்கடா போய் நிக்கிற அஞ்சால வந்து நில்றாரு, லைன்ல வந்து நில்றான்னு சொல்லிட்டு ஓன்னா மட்டும் நீ விட்டுருமா? கம் ஆன் சார், நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, நீ வேணா சண்டைக்கு வான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளே லொக் பண்ணிட்டாடே, கையாலேயே குத்தி கொட்ட பார்த்துக்கிட்டு அவன் நம்மளை தொம்சுனால் வச்சு அழுத்தி விட்டாடே, அவன் செஞ்சதுக்கு பழி வாங்கிட்டியாரா சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இவங்களையும் சாவத்துட்டா பாருங்க. இவங்க எல்லாம் எமௌண்ட் போட்டு ஆடிட்டு இருக்கா, அவன் என்னடா திரும்பி நிற்கிறேன், என்னடா ஆஃப்லைன் கிஃப்லைன் போயிட்டியாடா சொல்லிட்டு பார்த்துக்கணும். பைபிள் ஒன்றும் ஆகலை, நல்லா திறந்து ஆஃப்லைன் போகல, எலிமெண்ட் ஆகிட்டாச்சு. பார்த்துக்கிட்டு அடுத்து 2வது ரவுண்ட் 2வது ரவுண்ட் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்து 3வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இவன் நான் தள்ளிட்டு தீரான். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்ட் 3வது ரவுண்ட் மேலே வெறித்தனமான ரவுண்ட் நான் சொல்லிட்டு பாருங்கள். என்ன சம்பவத்தைப்பட்டு பாருங்கள், ஒருத்தனுக்கு கட்டுப்பட சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீண்ட டைம் தான் பாருங்கள். இப்போ இவ்வளோ அப்படியே நிற்கிறான், இனிமே வர மாதிரி இல்லை. என்னடா இது 2 ரவுண்ட் வச்சு அடியை அடித்து போட்டு 3வது ரவுண்ட் ஆக்களே காணலன்ட்டு பார்த்து கொண்டு இருந்த டைம் தான் பாருங்கள் சம்பவம் நடக்க போகுதுன்னு நினச்சேன். விளங்கிட்டு இப்போ ஆக்கள் வராத டைமே சம்பவம் நடக்க போகுது பாருங்கள். இந்த பொண்ணு பாருங்க, அவ்வளோ பேர் இருக்க கணக்கு எனக்கு பக்கத்தில் வந்து தான் படுத்துக்கிட்டு தெளிவு போகுது. உனக்கு என்னமா வேறுன்னு சொல்லிட்டு உன போறதுக்குள்ள பாருட பிக்கப்பட்டா சொல்லிட்டு இங்க யாருக்குமே தெரியல. ஒரு ரைட், சரியாக இப்போ 3வது ரவுண்ட் வந்துட்டு இந்த மாதிரி தான் சம்பவமே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கன் எடுத்து வலிக்கிடுங்கடா போருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து எம்பி போட்டி எடுத்தாச்சு. எம்பி போட்டி ஏகே லோங்க ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு இருக்க சொன்னானுங்க நம்ம பொடியும் சொன்னால் நம்ம இதுக்குள்ளேயே குந்திட்டு இருப்போம், அவனுங்களா வருவானுங்க வர ஒரு அடிப்போண்டான்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் நிப்போமேன்னு சொல்லிட்டு நின்று பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே லூட்டெல்லாம் அடிச்சாச்சு. அடிச்சு முடிய பாருங்கள் என்ன நடக்கணும் மட்டும் பாருங்கள். இந்த பாருங்கள் கன் நான் 2 கிழமை வாங்கிட்டேன், பயப்பில் இன்னும் ஆன்லைன் வரல, செத்த பயில ஆஃப்லைன் பிரேங் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆஃப்லைன் போயிட்டான் பாருங்கள். சரி இதில் வந்து நம்ம எல்லாம் பேருமே இதெல்லாம் நிற்க போகணும் சொல்லி இல்லை
நின்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு தான் பாருங்க முதல்ல ஓடி வருவேன் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துச்சுன்னா நொக் பண்ணி போட்டு பயவுள்ள காட்டை மோட்லாம் போட்டு தாங்க பிக்கப் பண்ணிடுவாங்களாமான்னு சொன்னாங்க. நான் சரி பாப்பமேரா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நானும் சரி கொஞ்சம் நேரம் குந்திட்டு இருப்போம் இதுக்கு வர டைம் அடிப்போம்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி வரல சரி எழுப்பி நின்று போய் பார்ப்போம்னு சொன்னால் பாருங்க கணக்கை ஓடி வருது ஏ கியூட்டின்னு சொல்லிட்டு மண்டலி ஆளுக்கு வச்சு தட்டி விட்டாச்சு. அவங்க பேசுகிறாங்க ஏ ப்ரோ அங்கே வச்சு அடிச்சிங்க இங்கே வர வச்சு அடிச்சிருக்கலாமே சொல்லிட்டு பாருங்க பயவுள்ள குளோவெல்லாம் போட்டுட்டு இப்போ எமௌண்ட் போடலான்னு பார்க்க இவன் வந்து கில் பண்ணி விட்டான். பயவுள்ள பாருங்க கில் பண்ணிட்டு பாருங்க இப்போ இப்போ தான் சம்பவமே இருக்குது. இனி தான் ஹெக்கர் வருவான் பாருங்க பின்னுக்கால் என்னடா ஒரு கிரேனட் ரவுண்ட் வருதுன்னு பார்த்தா ஹெக்கர் வரான். ஹெக்கருக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஹெக்கர்னு அந்த டைம் எனக்கு தெரியல பார்த்தோம்னா எம்பி போட்டு அழைச்சி அழுத்த போய் குளோவில் கலப்புங்க வந்து கிரேனட் எரிஞ்சு விட்டான். கிரேனட் எரிஞ்சு அடிச்சு கொண்டே போட்டான் பயவுள்ள பாருங்க. நானும் கிரேனட்ல எரிஞ்சு நொக்காயிரு ஊசி இருந்து ஊசி அடிச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு சரிடான்னு சொல்லிட்டு பாருங்க எலும்பி போயிட்டு என்ன நடக்கணும்னு மட்டும் பாருங்க. எல்லா பக்கத்துலேருந்து அடிப்பாடு எங்கேருந்து அடிக்கிறானுகளே விளங்குது சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு இருந்து மெடி எல்லாத்தையும் அடிச்சு போட்டு சரி சம்பவம் பண்ண போகலான்னு சொல்லிட்டு இருந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கே பெரிய சம்பவமாக போயிட்டு சின்ன சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ரைட்டு.